Hi guys, welcome to the channel. இதுதான் நம்ம பண்ண DIY beard oil. இந்த oil நம்ம பாய்ஸோட பியர்டோட ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆயில். இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்லாம் ஆட் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் நம்மளுக்கு எதுக்கு பாய்ஸ்க்கு வந்துட்டு பியர்ட் வந்துட்டு க்ரோத் ஆக மாட்டேன், நம்ம பாய்ஸ்க்கு வந்துட்டு கம்மியாக வளருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸோ தட் உங்களுக்கு கிளியராக புரியும். ஃபஸ்ட், பியர்ட் ஏன் வளர மாட்டேங்குது, நம்ம பாய்ஸ்க்கு ரொம்ப கம்மியாக வளருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு மெயின் ரீசன் இருக்குது. பாய்ஸோட பாடியில் இருக்கிற ஒரு டெஃபிஷியன்சியால் தான் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வருது. அது என்ன டெஃபிஷியன்சின்னு கேட்டிங்கன்னா, டெஸ்டோஸ்டெரான் அப்படின்ற ஒரு டெஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா பாய்ஸ்க்கு வந்துட்டு மீசையும் தடி சரி தாடியும் சரி ரொம்பவே கம்மியாக வளரும், சம் பாய்ஸ்க்கு வளரவே வளராது. ஸோ இதனாலவே பாய்ஸ்க்கு வந்துட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகும், என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ பாய்ஸ்க்கோட ஐடென்டிட்டியே மீசையும் தாடியும் தான். ஸோ அதுவே அவங்களுக்கு ரொம்ப கம்மியாகவோ இல்லை இல்லைனாலோ அவங்களுக்கு கண்டிப்பாக அதை தாங்க முடியாது, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரது கூட சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம ஹோம்ல நிறைய ரெமெடி இருக்குது, அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்ம ஹேர் க்ரோத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம், பியர்ட்லேயும் சரி மஸ்டிக்லேயும் சரி. ஸோ நான் அதனாலவே உங்களுக்கு ஒரு ஆயிலை ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஸோ நீங்கள் இந்த ஆயிலை யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் தெரியும். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு க்ளீனான பவுல் எடுத்துக்கோங்க, அதில் 1 teaspoon ஆஃப் ஆலிவ் ஆயிலை ஆட் பண்ணிக்கோங்க, அது கூட 1 teaspoon ஆஃப் கேஸ்ட் ஆயிலை ஆட் பண்ணிக்கோங்க. தென் நம்ம அடுத்து எடுக்க போகிறது ஒரு ஹீரோ ஆஃப் தி ஆயில்னு சொல்லலாம். அது என்ன ஆயில்னா யூக்கலிப்டஸ் ஆயில். இதை வந்து 2-3 drops வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா மூணத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இதை வந்து கண்டிப்பாக நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ண தான் ஒன்று கூட ஒன்று இந்த ஆயில் மூணு ஆயிலும் சேர்ந்து மிக்ஸ் ஆகி நல்லா டிசால்வ் ஆகி உங்களுக்கு ஒரு சூப்பரான பியர்ட் ஆயில் வந்துட்டு க்ரியேட் ஆகும். ஸோ இந்த ஆயிலை வந்துட்டு நீங்கள் நான் செஞ்ச குவான்டிட்டி நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு 5 days வரைக்கும் கண்டிப்பாக வரும். ஸோ நீங்கள் 1 month எனக்கு தேவைப்படுற மாதிரி நான் எடுத்துக்கணும், எவ்வளோ எடுத்துக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா நான் பண்ணதை விட ஒரு 4 times அதிகமாக நீங்கள் எடுத்து அந்த குவான்டிட்டியில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 month வரைக்குமே வந்துட்டு வரும். ஸோ நீங்கள் இதை வந்துட்டு ஒரு உங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு வேஸ்ட்டான பாட்டிலில் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க, பண்ணிவிட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்துட்டு ஒரு ரோஸ் வாட்டர் பழைய ரோஸ் வாட்டர் பாட்டிலில் தான் நான் வந்துட்டு அதை வந்து எடுத்து யூஸ் பண்ணி வச்சுருக்கேன், எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து என் கசின் தான் வந்துட்டு இந்த ஆயிலை வந்து சஜஸ்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி ஒரு ஆயில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு நல்லாவே க்ரோத் அவங்க பார்த்துருக்காங்க. ஸோ தட் சொன்னாங்க எனக்கு. ஸோ நான் வந்து உங்களுக்காக இதை வந்து நான் இப்போ வந்து இந்த வீடியோவில் நான் இதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் நான் ஒரு பாட்டிலில் வந்துட்டு ஊற்றி வச்சுருக்கேன், எங்கள் அண்ணா இருக்காங்க வீட்டில் அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க இந்த ஆயிலை. ஸோ நீங்களும் இந்த மாதிரி பாட்டிலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நைட் டைம் நல்லா ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு இதை எடுத்து நல்லா உங்கள் பியர்ட்லேயும் சரி மஸ்டக்லேயும் சரி அதான் மீசையும் தாடிலையும் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு கோம்ப் வச்சு நல்லா சீவிக்கோங்க. ஸோ தட் உங்கள் ஹேர் ஃபாலிக்கல்ஸ்க்குள்ளே இந்த ஆயில் நல்லா போய் உங்களுக்கு வந்துட்டு நல்லா ஹேர் க்ரோத் வரும். காலையில் எழுந்திரிச்சு வாஷ் பண்ணிக்கோங்க, வாஷ் பண்ணிக்கோங்க, டே டைமில் இதை யூஸ் பண்ணாதீங்க, ஸோ பிசுபிசுன்னு இருக்கும், ஸோ அது அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் இந்த இன்க்ரீடியன்ட்ல நம்ம யூக்கலிப்டஸ் எதுக்கடா சம்மந்தமே இல்லாமல் யூக்கலிப்டஸ்லாம் சேர்த்துருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் யோசிக்கலாம், சில பேருக்கு இதோட பெனிஃபிட்ஸ் தெரியும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன், இதில் வந்து ஆன்டி பாக்டீரியல் அப்புறம் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி இருக்குது. ஸோ உங்கள் ஹேர் க்ரோத்தை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு, அதாவது பியர்ட் இருக்க ஹேர் க்ரோத்தை பூஸ்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஆயில். ஸோ இதில் ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டி இருக்குது. இது என்ன பண்ணுன்னா ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வராமல் பார்த்துக்கும் உங்களோட பியர்ட்க்கு. ஸோ இதனால் கூட உங்களுக்கு உங்களோட ஹேர் க்ரோத் வந்து கம்மியாக இருக்கும், உங்கள் மீசையிலையும் சரி தாடிலையும் சரி கம்மியாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு என்விரான்மெண்ட் கொடுக்கும் ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கு, அதாவது உங்கள் மீசையிலையும் தாடிலையும் ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கு இது நல்ல ஒரு என்விரான்மெண்ட் கொடுக்கும். ஸோ இதை வந்துட்டு ஒரு மெயினான இன்க்ரீடியன்ட் இந்த ஆயிலில் வச்சு பார்த்தீங்கன்னா. நெக்ஸ்ட் கேஸ்ட் ஆயில். கேஸ்ட் ஆயில் பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. கேஸ்ட் ஆயில் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது, நல்ல பாலினஸாக வளர்றதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்துட்டு ரிசினாலிக் ஆசிட் இருக்கனால பிளட் சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும், பிளட் சர்க்குலேஷன் இருந்தாலே ஹேர் க்ரோத் நல்லா இருக்கும். இது வந்து உங்கள் ஹேர் ஃபாலிக்கல்ஸில் வந்துட்டு நியூட்ரிஷன் கொடுக்கறனால உங்கள் ஹேர் வந்து நல்லா திக்காக பாலினஸாக வளரும். ஸோ இதையும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டராக எடுத்து நம்ம வந்து இதில் வந்து ஆட் பண்ணுறோம். இதுதான் ரீசன் நான் வந்து இந்த ஆயிலில் கேஸ்ட் ஆயிலில் ஆட் பண்ணதுக்கான மெயின் ரீசன். தென் ஆலிவ் ஆயில். ஆலிவ் ஆயில் பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே ஒரு மாய்ஸ்சரைசர் ஹேருக்கு, இது வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணும், இதில் ரிச்சாக ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, ஆன்டி இன்ஃப்ளமேட்ரியும் இருக்குது.
ஸோ இது வந்துட்டு உங்களோட ஹேர் ஃபால், அதாவது பியர்டில் இருக்க ஹேர் ஃபாலை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ண மந்த் ஒரு மந்த்லேயே வந்துட்டு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இதை டெய்லியும் யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு அதில் ஆல் இருக்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நான் வீடியோஸ் போடுறது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ கைஸ் பாய்.